ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஏற்கனவே வந்து நான் ஒரு சின்ன போட்டு வந்து எப்படி வேலை பார்த்துட்டு அதை திரும்பி சரி பண்ணுவாங்க அப்படிங்கிறத ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். பெரிய போட்டை வந்து வேலையெல்லாம் முடிஞ்சு ஃபுல்லாக பெயிண்ட் அடிச்சுட்டு டெக்கரேஷன் பண்ணிட்டாங்க. இப்போ படைச்சிட்டு அந்த போட்டை வந்து தண்ணியில் இறக்க போகிறாங்க. கப்பல்லாம் இறக்கும்போது பார்த்துருப்பீங்க, தண்ணி வந்து அப்படியே செதறி ஓடி போகும். அதேமாதிரி வந்து இந்த போட்டையும் வந்து எந்த அளவுக்கு தூக்கி இறக்குறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். போட்டு படைச்சிக்கிட்டு இருக்காங்க, படையல் முடிஞ்ச பிறகு தான் யாராக இருந்தாலுமே இறக்குவாங்க போட்டை. யார் எது வாங்கினாலும் சரி தான், எப்போதுமே வந்து பூசணிக்காய் உடைக்கிறது வந்து வழக்கம். ஏன்னா கண் திருஷ்டி போகும் அப்படிங்கிறதுக்காக. அதே மாதிரி தான் போட்லேயும் வந்து பூசணிக்காய் சுற்றி போட்டையே சுற்றி வச்சு உடைப்பாங்க, இருக்கிற கண் திருஷ்டி எல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு வழியாக பூசணிக்காய் ரெடி பண்ணிட்டாங்க, உள்ளே காசு கீசு எல்லாத்தையும் போட்டு ரெடி பண்ணிட்டாங்க. திருஷ்டி சுற்றுறாங்க. இது சுற்றுனது மட்டும் இல்லாமல் மொத்த போட்டையும் சுற்றி வருவாங்க. ஒரு வழியாக பூசணிக்காய் உடச்சாச்சு, அடுத்து போட்டை இறக்க வேண்டியதுதான். அதுதான் போட்டை தள்ள போகிறாங்க. ஜேசிபி போட்டை தள்ள ரெடி ஆகிடுச்சு. போட்டை தள்ளுறதுக்கு முன்னாடி வந்து அதில் வந்து டயர் வந்து ரெடி பண்ணி வச்சுருவாங்க. ஜேசிபியில் முன்னாடி வந்து டயர் தான் நல்லா அணைச்சி வச்சுருக்காங்க. ஏன்னா போட்டில் வந்து எந்த ஒரு நெளிவும் வந்துடக்கூடாது, எந்த கிராக்கும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்து முன்னாடி டயர் அணைச்சி வச்சுருக்காங்க. அதனால் வந்து போட்டில் எந்த அளவுக்கும் வந்து எந்த கிராக்குமே உழுவாது. ஓரளவுக்கு தள்ளியாச்சு, அதுதான் அங்கே கீழே இருக்கவங்க எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. கீழே வந்து ஆங்கிள் மாறிடுச்சுனாக்கா போட்டு போய் விழாது, போட்டு போய் கிராஷாக விழுந்துடும். சரியான பொசிஷனில் போய் விழுதான்னு சொல்லிட்டு கீழே இருந்து பார்த்துருக்காங்க. அது சரியான பொசிஷனில் போகலை, தள்ளலை. இப்போ மறுபடியும் கீழே செட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரத்தில் ரெடி பண்ணிவிடுவாங்க. ஓகே, ஒரு வழியாக ரெடி பண்ணிட்டாங்க. மறுபடியும் ஜேசிபி வச்சு தள்ள சொல்லியிருக்காங்க. முன்னாடி இருக்க டயர் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஜேசிபியில் போட்டு இறங்கிடுச்சு, இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்படி தான் போட்டை வந்து ஃபுல்லாக கரெக்டான இடம் பார்த்து இறக்குவாங்க. கொஞ்சம் முன்ன பின்ன மிஸ் ஆனாலும் போட்டு சைடில் போய் அந்தாண்டா இந்தாண்டா போய் விழும். போட்டு இன்ஜின் ஸ்டார்ட் ஆகலை, அதான் போட்டு இன்னும் முன்ன பக்கே வரல. போட்டை தாங்கி பிடிச்சிருந்த பலகையை வந்து இப்போ வெளியே எடுக்கிறாங்க. இந்த பலகை தான் வந்து போட்டை முழு போட்டையும் தாங்கி பிடிச்சிருந்தது. இது ஃபுல்லாக வந்து ரோலர் மாதிரி இருக்கும், தள்ளி விட்டால் ரோலாகி போயிட்டுருக்குற மாதிரி. அதேமாரி போட்டை ஏற்றுறதுனால இதே ரோலர் வச்சு தான் ஏற்றுவாங்க. இவ்வளோ பெரிய போட்டையை வந்து தாங்கி பிடிக்கிறதுனா சாதாரணப்பட்ட விஷயம் கிடையாது. அந்த ரோலர் வந்து ஒன்று ஒன்று வந்து ஒரு மரமும் ஃபுல்லாகலாம் வந்து மரத்தில் தான் செஞ்சுருப்பாங்க. எல்லாம் மரம்லாம் ஒன்று ஒன்று நல்லா வலிமையானதாக தான் கொடுத்துருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.